வணக்கம், நான் உங்கள் சாந்தி சேனல் பிரதீபா பேசுகிறேன். நான் இப்பதிவில் மார்கழி மாத சிறப்புகள் பற்றி கூற இருக்கிறேன். இப்பதிவினை முழுமையாக கேட்டு பயனடையுங்கள். மார்கழி மாதம். மார்கழி மாதம் என்றால் கிருஷ்ண பகவான் அவர்கள் மாதங்களில் நான் மார்கழி என்று கூறியுள்ளார். எனவே அதன் புனிதத்தையும் அழகையும் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாத ஒன்று. மார்கழி மாதம் பெண்கள் நோன்பிருக்க நல்ல கணவனையும் நல்ல வாழ்க்கையும் அமைய இந்நோன்பு மார்கழி மாத பூஜை மிகவும் முக்கியமானது. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இளம் பெண்கள் நீராடிவிட்டு குளித்துவிட்டு வாசலில் கோலமிட்டு சாணம் வைத்து அதன் மேல் பூசணி பூவை வைத்துவிட்டு விளக்கேற்றிவிட்டு அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு அல்லது விஷ்ணுவாலயங்களுக்கு சென்று அங்கு திருவிளக்கு வைத்திருப்பர். அவ்விளக்கின் முன் மஞ்சள் குங்குமம் அனைத்தும் எடுத்து வைத்துவிட்டு பிறகு நாம் கொண்டு செல்லும் புஷ்பங்களை விளக்கின் முன் வைத்துவிட்டு மனதார மனமுருகி வேண்டிக்கொண்டு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இளம்பெண்கள் மார்கழி மாத 30 நாளும் வணங்கி வந்தால் நல்ல வாழ்க்கை அமையும். மார்கழி மாதம் வீட்டின் முன் பெரிய கோலம் இடுவதனால் நல்ல ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிறது. ஆக்சிஜன் ஓசோன் படிவம் பூமிக்கு மிக அருகாமையில் வருவதால் கோலம் காலையில் கோலம் இடுவதனால் நல்ல ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிறது. பிறகு சாணம் ஒரு கிருமிநாசினி. வீட்டின் அருகாமையிலோ வீட்டினுள்ளோ எந்த ஒரு பூச்சிகளும் வராமல் இருக்க சாணம் வைப்பது மிகவும் நல்லது. பூசணி பூ வைப்பது கண்ண பகவானை அழைப்பதற்கான ஐதீகமாகும். மார்கழி முதல் நாளன்று ஆண்டாளை வணங்கி கொண்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து ஆண்டாள் படத்திற்கு பூ வைத்து மஞ்சள் குங்குமம் ஆகியவை வைத்து முதல் நாள் திருப்பாவையின் முதல் பாடலை பாடி நெய்வேத்தியம் வைத்து பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் ஏதோ ஒன்று நெய்வேத்தியம் வைத்து ஆண்டாளை வணங்கி வர நல்ல வாழ்க்கை அமையும். முதல் நாள் திருப்பாவை பாடல் 1 இப்பொழுது பார்க்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படுந்தேலோ ரெம்பாவாய். திருப்பாவை பாடலை பாடி ஆண்டாளை வணங்கி வர எல்லாவித நன்மைகளும் நடக்கும். மார்கழி மாதம் 30 தினமும் திருப்பாவை பாடல்களை பாடி வர அனைத்து விதமான நன்மைகளும் நல்ல வாழ்க்கையும் அமைய ஆண்டாளை வணங்கி இப்பதிவினை முழுமையாக கண்டு பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.